அண்மை செய்தி. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தில் கல்வி நிலையங்களுக்கு நாளை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு நாளை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாளை முற்பகல் மட்டுமே கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என்றும் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தீபாவளியை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அரை நாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. முற்பகல் மட்டுமே கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் நாளை அரை நாள் மட்டுமே கல்வி நிலையங்கள் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தீபாவளிக்கு மறுநாள் அதாவது நவம்பர் 1ஆம் தேதி ஏற்கனவே விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முற்பகல் மட்டுமே பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்றும் அதற்கு மேல் விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு அடுத்த நாளுக்கு பிறகு வார விடுமுறை வருவதால் நவம்பர் 1ஆம் தேதியும் ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை அரை நாள் மட்டும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவான தகவல்கள். குறிப்பிட்டபடி தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை என்று அரசு விடுமுறை அறிவித்திருந்தக்கூடிய ஒரு சூழல்ல தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யும் வகையில பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் நாளை அரை நாள் விடுமுறையை தமிழ்நாடு அரசு பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நாளை முற்பகல் மட்டும் செயல்படும், பிற்பகல் அரை நாள் விடுமுறை என தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதை அடுத்து இந்த அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை தினமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு மாற்று நாளாக, அதாவது அதனை பணி நாளாக கருதி நவம்பர் 1ஆம் தேதி அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில நாளை பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய ஏதுவாக கல்வி நிறுவனங்கள் அனைத்திற்கும் தற்போது இந்த அரை நாள் விடுமுறையை தமிழ்நாடு அரசு விடுத்திருக்கிறது. தமிழகத்தில் தீபாவளியை முன்னிட்டு கல்வி நிலையங்களுக்கு நாளை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.